ஹலோ எவ்ரிவன், டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸில் இப்போ இருக்க சிலபஸ் வந்து 2018லேருந்து தான் இந்த சிலபஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இப்போ இருக்கிற சிலபஸ்க்கும் ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2018ல இருந்து தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த சிலபஸ் வந்திருக்கு. ஸோ 2018ல ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரெஃபரன்ஸுக்கு நம்மக்கிட்ட எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின். ஆனால் இன்னொன்று, ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமினேஷன்ஸ் வருது இல்லையா, அதுக்கும் இதே சேம் சிலபஸ் தான் 2018ல இருந்து. ஸோ 2018ல வந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமினேஷன், தென் 2018ல வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ரெண்டு கொஷின் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சியில் இதே சிலபஸில் இருக்குது. நீங்கள் மாடலுக்கு ரெஃபர் பண்ணணும்னா இந்த ரெண்டு கொஷினை தான் ரெஃபர் பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2018ல வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் இருந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் இது தான். உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே சிலபஸ் தான் இந்த டைம் வந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் 2022 ஜனவரி 9 எழுத போகிறீங்கல்ல, அந்த எக்ஸாம்குள்ள சிலபஸும் 2018ல வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன் சிலபஸும் ஒன்று தான். ஸோ இந்த கொஷினை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு. இது ஒரு கொஷின். தென் இன்னொரு கொஷினுக்கு எக்ஸாமினேஷன்ஸில், ஸோ ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்லேயும் மேத்தமெட்டிக்ஸ் இதே சிலபஸ் தான் இருந்தது. ஸோ அந்த கொஷினையும் நீங்கள் ஒரு மாடலுக்கு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இப்போ ரெண்டு கொஷின்ஸ் இருக்கும், 2018ல வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கொஷின் அந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஷினையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 2018ல வந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் கொஷின், ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான். இது 2018ல தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இந்த கொஷினே நீங்கள் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட இப்போ ரெண்டு கொஷின்ஸ் மாடலுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது செகண்ட் கொஷின், ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தது. நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆன்லைன் கோச்சிங் போயிட்டுருக்கு. இதில் பேப்பர் 1 மட்டும் படிக்கிறதுக்கு ஃபீஸ் 4000, பேப்பர் 1 & 2 படிக்கிறதுக்கு ஃபீஸ் 6000, பேப்பர் 2ல ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நோட்ஸ் கொடுத்துருவோம், ஆப்டிடியூடுக்கு கிளாஸ் வரும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்டுக்குமே என்னென்ன டெக்ஸ்ட் புக்னு நாங்கள் ரெஃபர் பண்ணி லைன் பை லைன் 10 யூனிட்ஸுமே நாங்கள் அழகாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ப்ரிண்ட்டு மட்டும் போட்டுக்கணும், கையில் ப்ரிண்ட் அவுட்டை வச்சுட்டே நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டும் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த கரஸ்பாண்டிங் நோட்ஸை உங்களுக்கு கொடுத்துருவோம். எங்களோட நோட்ஸ் மட்டும் படித்தால் போதுமானது. நோட்ஸ் தென் வந்து ஒவ்வொரு யூனிட் முடிந்ததுக்கப்புறம், இப்போ நான் ரெண்டு கொஷின்ஸ் சொன்னேன் இல்லையா, ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அண்டு 2018ல வந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த ரெண்டு கொஷினை வச்சு எப்படி டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம். ஒவ்வொரு யூனிட்டோட எண்டிலையும் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறோம், ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். டீச்சிங் லைன் பை லைனாக உங்களுக்கு கிளியராக இருக்கும். அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.